Hi friends, welcome back to our channel. பப்பாளி இலைய மட்டும் வச்சு நம்மளோட வெள்ளை முடிய முழுசா கருப்பா மாத்தலாம். இந்த ஆயுர்வேதிக் ரெமடியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம மக்கள்ல நிறைய பேர் ஆதாரம் இல்லாம போட்டோம்னா அத ஃபேக்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இந்த ரெமடியோட ஆதாரத்தை இந்த வீடியோலயே இன்சர்ட் பண்ணிருக்கேன். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பப்பாளிய நம்ம காயா சாப்பிட்டுருப்போம், இல்ல பழமா சாப்பிட்டுருப்போம், இல்ல நம்ம ஜூஸா குடிச்சிருப்போம். ஆனா இந்த பப்பாளி இலையில எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம பப்பாளி பழம் சாப்பிடுவோம் இல்லையா, அதோட இலை பப்பாளி இலையை தான் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இலையை சின்ன சின்னதா பிச்சுக்கிட்டே இந்த இலையில என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சிம்பிளா ஒரு தடவை பாத்துடலாம். இந்த பப்பாளி இலைகள்ல விட்டமின் ஏ, சி, இ, கே மற்றும் பி இருக்குது. அது மட்டும் அல்லாம மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீசியம், சோடியம் மெக்னீசியம் மற்றும் அயன் இருக்குது. இதுல அதிகமான என்சைம்ஸ் இருக்குது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பெப்டைன் மற்றும் சைமோபெப்டைன் வந்து இதுல அதிகமா இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வயிறு உப்புசம், கேஸ், அசிடிட்டி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த இலையோட ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்மளோட இன்சுலின் அளவு அதிகப்படுத்துது. அதனால நம்ம பிளட்ல சுகர் லெவல் வந்து நார்மலா இருக்குது. இது கல்லீரல் சம்பந்தமான இந்த ஜூஸ் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கு, மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இலையில கேர்டைன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது நம்ம முடியில இருக்கிற டேண்ட்ரஃப் பொடுகள் நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதோட இதுல ஆல்கலாய்டு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது நம்ம முடியில இருக்கிற அழுக்குகளை நீக்கி நம்ம முடிக்கு நேச்சுரல் கண்டிஷனரா ஒர்க் பண்ணுது. இந்த பப்பாளி இலைய சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பெரிய இலைதான் கிடைச்சது அப்படிங்கறதுனால நான் வந்து ஊடையில இருந்த நரம்பு மாதிரி பெருசா இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டுட்டு அந்த இலை பகுதிகளை மட்டும் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன இலைகள் தான் கிடைச்சதுன்னா நேரடியா அப்படியே பிச்சு கூட பயன்படுத்தலாம். இப்ப இலையை நல்லா பிச்சாச்சு. இந்த இலைகள்ல தூசி அழுக்குகள் இருக்கும் இல்லையா, சோ அதை ஒரு தடவை தண்ணியில நல்லா நீட்டா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா பண்ணிக்க போறோம். இதுல நான் அரைக்கும் போது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இது நைஸா அரைச்சிருச்சு. இப்ப நம்ம இதை வடிகட்டிடலாம். பாத்தீங்களா இந்த ஜூஸ் வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு. இந்த ஜூஸ் வந்து இப்போ இந்த ரெமடியில நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்த போறோம். இந்த ஜூஸ் வந்து வெள்ளமுடிக்காரங்க தான், நரமுடிக்காரங்க தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. கருப்பு முடி இருக்கிறவங்களும் தாராளமா பயன்படுத்தலாம். எதிர்காலத்துல அவங்களுக்கு வெள்ளை முடி வரும் இல்லையா, எதிர்காலத்துல அவங்களுக்கு வந்து நரமுடி வராம இருக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது. வெள்ளமுடி நரமுடி இருக்கிறவங்க இந்த ஜூஸ் வந்து நேரடியா அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை உங்க தலையில டேண்ட்ரஃப், பொடுகு, அழுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அரை லெமன் ஜூஸ் எடுத்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இந்த ஜூஸ்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணுங்க. பொடுகு இருக்கிறவங்க மட்டும் லெமனை பயன்படுத்தினா போதும். இது அப்ளை பண்றப்போ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா பயன்படுத்துறப்போ முடி நல்லா அடர்த்தியா வளரும். யாருக்கெல்லாம் முன்வெற்றி பகுதிகளில் முடி விழுந்து வலுக்கையா இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறவங்க கூட இந்த ரெமடிய அந்த இடத்துல தாராளமா பயன்படுத்தலாம். நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். இந்த ரெமடிய கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தணும். இது வந்து வெள்ளமுடி இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணுமா அப்படி எல்லாம் கிடையாது, யாருனாலும் பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த ரெமடி ரொம்ப நல்லது. இந்த ரெமடிய ஒவ்வொரு வாரமும் தவறாம தொடர்ந்து பயன்படுத்துறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமடிய உங்க முடியோட வேர்க்கல்களை படுற மாதிரி ஒரு பிரஷ வச்சோ இல்ல உங்க விரல் நுனிகளை வச்சோ நல்லா அப்ளை பண்ணி அந்த இடத்துல எந்த இடத்துல எல்லாம் முடி வெள்ள முடியா இருக்குது, நரமுடியா இருக்குது, கிரே ஹேரா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சு மசாஜ் பண்ணுங்க. பண்ணிட்டு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஹெர்பல் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்துறப்போ சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.